சட்டமன்றத்தில் பாமக நுழைய அடையாளம் தந்ததே அதிமுக தான் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருந்த நிலையில் ஜெயக்குமார் நுனி மரத்தில் அமர்ந்து அடிமரத்தை வெட்டுகிறார் என்று பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே ஒரு பக்கம் வருத்தமும் வேதனையும், ஒரு பக்கம் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சோம். ஏன்னா ஒரு ஏரி வந்து ஏணி அது அம்மா வந்து அலைன் சிரிக்குவதுதானே கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அங்கீகாரமே கிடையாது கட்சிக்கு. இப்படியெல்லாம் வந்து ஒரு நன்றி மறந்து அன்புமணி ராமதாஸ் பேசினா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இல்லை, உங்க பக்கத்தில் இருக்க தொண்டவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அண்ணா திமுக பிளவுபட்டு இருக்கிறது என்பது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். இந்த செய்தியை நாங்கள் பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் 96 சற்று ஜெயக்குமார் அவர்கள் இவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு எக்ஸ்ட்ரா பெட்ரூம்ல ஹோம் ஸ்டே பிசினஸ் பண்ணி மாதம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பார்க்க வேண்டும். அதிமுக மிகப்பெரிய பலவீனத்தில் அடைந்து ஆட்சியில் இருந்த அதிமுக பெற்ற வெற்றி, 4 சட்டமன்ற உறுப்பினர், தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் 4. இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து எப்படின்னா, நுனிமரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டுவதை போன்று அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்கார். அமைச்சர் மூர்த்தி நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் இந்த ஆண்டும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை மாவட்ட நிர்வாகமே நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஜனவரி 15 நடைபெறவுள்ளது. போட்டியை நடத்தும் கமிட்டி உரிமை தொடர்பாக இரு பிரிவினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சில ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகமே போட்டியை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு போட்டியை நடத்துவது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் இந்த ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகமே நடத்த முடிவு செய்யப்பட்டது. சம்பந்தமில்லாத சேர்க்கணும்னா ஆலோசனை கமிட்டியில தான் அங்கே சேர்க்க முடியும். அதே உண்மை, அதை சொன்னா கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து விழா கமிட்டியில் சேருங்கன்றாங்க. இது நாங்கள் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அண்ணன் மூர்த்தி தலைவரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இல்லை, எங்களுக்கு கொடுங்க, அரசாங்கம் நடத்திப்போம். வேறாவது கொடுக்குற மாதிரி இருந்தா நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான டோக்கன் வழங்கக்கூடிய பணி தமிழ்நாடு